ரைடர்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் DJI ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவோட கேஜ் வந்து அன்பாக்சிங் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னது இது, இது எப்படி இருக்குது, இதை பற்றின டீட்டெயில் வந்து அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிராண்ட் நேம் வந்து உலன்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. இந்த ஆஸ்மா ஆக்ஷன் விலாக் கேஜ், இந்த கேஜ் எதுக்காக அப்படின்னா நாம் வந்து விலாகிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கேஜ் இது. ஸோ இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா DJI ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க ஆக்ஷன் கேமரா வந்து அதோட கேஜ், விலாக் பண்ணுற கேஜ். இந்த கேஜ் எதுக்காக யூஸ் ஆகுது என்ன அப்படின்றத சொல்கிறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ்குள்ளே நம்ம வந்து கேமரா வச்சுருவோம். அண்டு இங்கே வந்து நம்ம LED பல்ப் ஏதாவது வச்சுருந்தா அதுக்கு மவுண்ட் பண்ணுற மவுண்ட் இது. அண்ட் இந்த இடத்துல வந்து மைக்கு, விலாகிங் மைக் தனியாக வந்து மவுண்ட் பண்ணுற மவுண்ட் இது. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைக் இருக்கும், இந்த இடத்துல LED லைட் இருக்கும், இங்கே கேமரா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கவரேஜ் எடுக்கக்கூடிய கேமரா மாதிரி இருக்கும். அண்ட் விலாகிங் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஜ். ஸோ அதனால தான் இந்த கேஜ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து தனியாக இன்னொரு ஒரு கோல்ட் மவுண்ட் ஷூ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம இப்போ மைக்கை வந்து விண்ட் ஃபரியெலாம் போட்டோம்னா அதோட இது வந்து கீழே தொங்கும். ஸோ கேமரா லென்ஸை வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்துடும். ஸோ லென்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரக்ஷனும் இருக்காமல் க்ளீனாக இருக்கும். அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேணும்னாலும், லைட்டுக்கு வேணாலும், எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கும் கிடையாது அண்டு மெட்டலும் கிடையாது. இது வந்து ABSன்ற மெட்டீரியலில் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா எதுவும் அமுங்கல, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, நல்லா டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறது வந்து இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கு வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த கேஜை அன்இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்கள் வந்து கேமராவை வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த கேஜில் மேலே மைக் இருக்கும், எல்லாமே எல்லா செட்டப்பும் அப்படியே இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் எதுவும் அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அப்படியே கேமராவை எடுக்கலாம். பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மற்ற விஷயத்துக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட செட்டப்பு. இதில் மைக்கை வந்து எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மைக்கு. இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது, இதில் தான் மைக் மவுண்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை எப்படி மவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ டைப் பண்ணிங்கன்னா வந்து மைக் வந்து மவுண்ட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இங்கே மைக் இருக்கும். ஸோ இது தான் நான் சொன்னேன், இந்த விண்ட்ஷீல் ஃபெரி வந்து கீழே இறங்கியிருந்ததுன்னா இங்கே வரைக்கும் மறைக்கும். ஸோ இந்த இடத்துல தான் லென்ஸ் வரும். அண்ட் அதை மறைக்கன்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதோட செட்டப்பு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அண்டு அதோட டோட்டல் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த விலாகிங் கேஸ் அண்ட் இதோட அடாப்டரு, அப்புறம் மைக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்தது வந்து மைக் வந்தது, அண்டு அதுக்கடுத்தது இந்த கேஜ் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் எனக்கு கையில் வரல. வந்ததுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ, அதோட ரிவ்யூ அண்டு அதை பற்றி அன்பாக்சிங் எல்லாமே வந்து நான் வீடியோ போடுறேன். நான் ஆர்டர் பண்ணியிருக்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா DJI ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா, இப்போது புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. கோப்ரோவை விட கம்பேர் பண்ணும்பொழுது வந்து ரேட் கம்மி. அண்டு கோப்ரோ 8 கம்பேர் பண்ணும்பொழுது காம்படேட்டர்னு சொல்லலாம், ஆனால் அதளவுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது.
ஸோ அதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறத விட அந்த கேமரா வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ கேமரா வந்ததுக்கப்புறம் அதோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ எல்லாமே நான் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அண்டில் தட், பாய்.